வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு, அதாவது பிஜேபி, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தமிழகத்தில் 2026 தேர்தல் களத்தை இப்போது தயார் செய்து விட்டது என்று நான் கூற வேண்டும். என்ன காரணம் என்றால், அவர்களுடைய இலக்காக இப்போது இருப்பது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. ஏன் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் இலக்கு வைக்கிறார்கள்? அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ வந்து சேரும், தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி ஏன் குறிவைக்கப்படுகிறார்? காரணம், அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும் அல்லது அதனுடைய வலிமையை குறைத்தால் மட்டுமே நாம் 2026 தேர்தல் என்பது இவர்களுக்கான அணியாக, இவர்களுக்கு சாதகமான ஒரு களமாக மாறும் என்பது பாஜகவினுடைய திட்டம். அவர்கள் என்ன குறிவைத்தார்கள் என்று, எதை வைத்து கூறுவீர்கள் என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு பொருளாதார ரீதியாக, அமைப்பு ரீதியாக பலமாக இருப்பவர்களை நோக்கி அமலாக்கத்துறை செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. மிக வெளிப்படையான ஒரு விஷயம் இந்த அமலாக்கத்துறையினுடைய, அது பொதுவெளியில் நடக்கக்கூடிய தகவலை சொல்கிறேன். இந்த அமலாக்கத்துறையினுடைய சக்சஸ் ரேஷியோ, அதாவது வழக்கு போட்டு அந்த வழக்குகளில் தண்டனை பெறுவது, அது வழக்கில் முடித்து வைப்பது என்பது 2% குறைவு என்று ஒரு புள்ளி ஓரம் எல்லா பொது நிகழ்ச்சியும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது, அது நிச்சயமாக உண்மைதான் இருக்கணும், ஏன்னா நிறைய தான் சொல்கிறாங்க. இப்படி இந்த அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவது எல்லாமே தங்கள் வசப்படுவதற்கு, எதிர்கட்சிகள் தங்கள் வசப்படுவதற்கு அல்லது அந்த அரசியல் கட்சிகளை தங்கள் வசப்படுத்துவதற்கு இதற்குத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி குறிவைக்கப்படுகிறார். அவரை சார்ந்தவர்கள் அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும், ரெய்டு அப்படின்னு சொல்கிற கலாய் அவருடைய நிறுவனம், அவரை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்கள், குடும்பங்கள், வீடுகள் எல்லாம் கலாய்வு செய்வது, திடீரென்று சோதனை செய்வது, இதன் மூலம் சில ஆவணங்களை கைப்பற்றுவது, அந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த அளவிற்கு அரசியல் களத்தில் வருகிறார்களோ அந்த அளவிற்கு இவர்களை பயன்படுத்துவது என்ற குற்றச்சாட்டு முழுமையாக இருக்கிறது. இந்த வீடியோ பதிவு பண்ணுற 27 அக்டோபருக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களுடைய கல்வி நிறுவனங்கள், வீடுகள், உறவினர்கள் என்ற எல்லாரையும் அவர் சோதனை செய்கிறார். அப்போ 2026 தேர்தல் கணக்கில் அதிமுகவை பலவீனப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை மதிப்பீடு செய்வது அந்த கட்சியினுடைய வலிமை குறைய செய்யும் முயற்சியில் எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, பன்னீர்செல்வத்துக்கு சேர்த்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சருடைய வீட்லேயும் வெற்றி நடந்திருக்கு. ஸோ பலவீனப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. தொடர்ந்து அரசியல்களை கவனிப்போம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள்.